வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வக்குமாரின் இரவு வானிலை அறிக்கை மற்றும் மாவட்டம் அரியாக ஜூன் ஒன்று முதல் இன்று வரை பெய்த சராசரி மழை அதாவது பெய்ய வேண்டிய மழை பெய்த மழை கூடுதலாக குறைதலா சதவீதம் எவ்வளவு என்ற விவரம் அறிவிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினேழு சனிக்கிழமை இரவு எட்டு மணி ஏற்கனவே மாலை ஆறு மணி அளவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை பெய்து தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கிறது அதாவது சென்னை புறநகர் தெற்கு சென்னை மற்றும் தாம்பரம் பகுதி அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று மதிய அறிக்கைப்படி மாலைதான் மாலைக்கு மேல்தான் மழை தொடங்கும் என்ற அறிவிப்புப்படி மாலை மழை தொடங்கி இருக்கிறது இரவு எட்டு மணி நிலவரப்படி இப்பொழுது மாலையே கோயமுத்தூர் வடக்கு அன்னூர் பகுதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியிலையும் மழை பெய்தது இப்பொழுது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் தர்மபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதியெல்லாம் மழை உருவாகியிருக்கிறது மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் மழை உருவாகி இருக்கிறது அதேபோல் நாமக்கல் திருச்சி மாவட்டம் வடக்குப்போதியாம் துறையூர் பகுதியிலையும் மழை உருவாகி இருக்கிறது இந்த மழையானது கிழக்கு நோக்கி அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கிழக்கு நோக்கி வரும் கிருஷ்ணகிரி தருமபுரி மழை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் வரையும் சேலம் மற்றும் ஈரோடு மழை டெல்டா மாவட்டங்கள் வரையும் வருவதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு ஓரத்தில் சாரல் மழை லேசான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ இன்று தேதி பதினேழு நாளை பதினெட்டு இரண்டு நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மழை பெய்துவிடும் கண்டிப்பாக நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வரை பொறுமை காத்து இன்றைய மழையை அனுபவிப்போம் நாம் என்று மதியம் எதிர்பார்த்த டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் எல்லாமே சென்னைக்கு இன்று கனமழை பெய்து இப்பொழுது தான் ஓய்ந்திருக்கிறது இது இன்றைய வானிலை எதிர்பார்ப்பு மழை பெய்த அளவுகள் சராசரி கூடுதலாக குறைவா போன்றவற்றை பார்ப்போம் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பதினேழு வரை மில்லி மீட்டரில் அறிவிக்கிறேன் அரியலூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பெய்ய வேண்டும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று சதவீதம் கூடுதல் நல்லா புரிஞ்சுங்க அரியலூர் மாவட்டம்னா எங்கள் ஊரில் மழை பெய்யலை சார் சரியாகவே நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சராசரி மழை உதாரணத்திற்கு ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டரும் பெய்திருக்கலாம் ஒரு இடத்துல ஜீரோவும் பெய்திருக்கலாம் அந்த மாவட்டத்தில் எத்தனை மழை மா பதிவு மாணி இருக்குன்னு கணக்கு போடுவாங்க மொத்தம் பத்து இடத்துல இருக்குது பத்து தாலுக்கா அலுவலகம் வச்சிங்களேன் ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கும் ஒன்பது இடத்துல ஜீரோ கூட பெஞ்சிருக்கலாம் ஆக அந்த பத்து சென்டிமீட்டர் மழையை பத்தா வகுத்தா ஒரு சென்டிமீட்டர் அந்த மாவட்டத்தோட சராசரி மழை சில இடத்துல ப சில மாவட்டம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு துளி தான் மழை பெய்யும் ஓமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளின்னு வச்சுக்கோம் ஒரு துளி தான் மழை விழும் ரெண்டு துளி விழுந்துட்டு வச்சிங்க நூறு சதவீதம் அதிகம் அந்த ஒரு துளியும் விழலைன்னா மைனஸ் நூறு பெய்யில் பற்றாக்குறை என்றாயிடும் ஆகவே ஒவ்வொன்றும் அங்கங்கே மழை பொழிவு எவ்வளவு சராசரி பெய்யும் எவ்வளவு பெய்து அது அப்படிங்கிற சராசரி விகிதம் தான் நாம் பார்க்க போகிறோமே தவிர சதவிகிதம் எவ்வளவு கூடுதல் குறைவு தான் பார்க்க போகிறோமே தவிர அந்த மாவட்டத்தில் மழைய பொழிவு இந்த தென்மேற்கு பருவ மழை காலத்தில் சில மாவட்டங்களுக்கு குறைவான மழை தான் பெய்யும் சில மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்யும் இதெல்லாம் இருக்குது இதை நாங்கள் பொழுது உற்றுநோக்கி கேட்டால் உங்களுக்கு புரியும் ஆக படிப்பது அந்த மாவட்டத்தின் சராசரி மழை ஒரு இடத்தில் கூடுதல் ஒரு இடத்தில் குறைவாக பெய்திருக்கும் அத்தனைக்குமான சராசரி மழையை அறிவிக்கிறேன் அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் அல்பபெட்டிக் படி தான் வரும் ஏ அடுத்து பி இருந்தால் பி அடுத்து சி செங்கல்பட்டு அதேபோல் தான் செங்கல்பட்டு நூற்றி பத்து மில்லி மீட்டருக்கு நூற்றி முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது இருபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் சென்னை நூற்றி முப்பத்தி ஓரு மில்லி மீட்டருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது முப்பத்தி ஒரு சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர் மாவட்டம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து முப்பத்தி மூணு சதவீதம் குறைவு திடீர்னு சொல்லலாம் யாரும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மழையே பெய்யலை முப்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மில்லி மீட்டரு எங்கே பெஞ்சுது சொல்லுவாங்க காட்டம்பட்டியிலலாம் இதுமாதிரி இருக்கும் அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக பெய்யும் சேர்த்து வாழ்பாறையில் பெஞ்சிட்டு போயிடும் சேர்த்து எங்கள் ஆதரவு இடத்துல கூடுதலாக பெய்யும் வெப்பச்சலன மழையாக எங்கே பெய்யும் அப்படி பெய்த மழை தான் இது கடலூர் மாவட்டத்தை எடுத்துட்டோம்னா எழுபத்தி மூணு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது தொண்ணூற்றி நாலு சதவீதம் கூடுதல் அடுத்தது தருமபுரி மாவட்டம் தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் பெய்யனும் நூற்றி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கூடுதல் திண்டுக்கல் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்யனும் நூற்றி அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்து நூற்று நாற்பத்தி ஒரு சதவீதம் கூடுதல் அது என்ன சார் நூற்றி நாற்பத்தோரு சதவீதம் சதவீதம் நூறுக்குள்ள தானே அப்படிங்களாம் அதாவது அறுபத்தி எட்டுக்கு நூற்றி அறுபத்தி நாலுனா பெய்ய வேண்டிய மழையை காட்டினும் ஒரு மடங்கு கூடுதல் நூறு சதவீதம் கூடுதல் அதை விட இன்னும் கொஞ்சம் நாற்பத்தோரு சதவீதம் கூடுதல் ஆக ஒன்றரை பங்கு கூடுதல் பெய்திருக்குன்னு அர்த்தம் பெய்ய வேண்டிய மழையைக் காட்டிலும் ஒரு மடங்கு கூடுதல் அதை விட ஒரு அரை மடங்கு கூடுதல் அதான் நூற்றி நாற்பத்தோரு சதவீதம் ஈரோடு மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் பெய்யனும் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்யனும் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி இருபது சதவீதம் கூடுதல் அதான் பெய்ய வேண்டிய மழையை காட்டில் ஒரு மடங்கு கூடுதல் மேலும் இருபது சதவீதம் கூடுதல் அப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் பெய்யணும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது ஐம்பத்தி எட்டு சதவீதம் கூடுதல் கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் பெய்யணும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஆனால் பெஞ்சிருக்கிறது இருக்கிறது நூற்றி அறுபது மில்லிமீட்டரு தான் பதினாறு சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருக்கிறது சராசரி சார் என்ன சார் பெஞ்சி வெள்ளம் வந்துச்சு அது மே மாதம் நாம் கணக்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் மே மாதம் பெய்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அது வாஸ்தவம் தான் அது உண்மை தான் ஆனால் இது ஜூன் ஒன்லேருந்து கணக்கு இப்போ சில பேர் சொல்லுவாங்க மே மாதமே எங்களுக்கு மழை பெய்யல இப்போ பெஞ்சிருக்குன்னு சொல்லிங்களா அந்த மழை அதெல்லாம் இல்லை ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த புள்ளிஓரம் எடுக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை எப்படி அன்றளவு தான் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு சதவீதம் மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி அறுபது மில்லி மீட்டர் தான் பெய்திருக்கிறது முப்பத்தி நாலு சதவீதம் குறைவான மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி கன்னியாகுமரி இப்போது இதான் முதல்ல குறைவான மழை பெய்யந்த இடம் அடுத்தது காரைக்கால் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெய்யணும் முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் தான் பெய்திருக்கிறது ஐம்பத்தாறு சதவீதம் பற்றாக்குறை கரூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெயினும் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்று அறுபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்பது மில்லி மீட்டர் பெயனும் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது எழுபத்தி எட்டு சதவீதம் கூடுதல் மதுரை மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெயனும் நூற்றி எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் சார் என்ன சார் குறையுது எங்கள் ஊரில் மழை சீர்காழிலே பெய்யலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் தான் உங்களுக்கு சராசரி இந்த தேதி வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் அதற்கு பிறகு பெய்யும் அதெல்லாம் அப்புறமா இருக்குது மழை ஆனால் இந்த தேதியில் ஒரே இடத்துல மயிலாடுதுறையில் பெய்திருக்கலாம் இல்லை பூம்புகாரில் பெய்திருக்கலாம் இல்லை வேறு எங்காவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூடுதல் பெய்திருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் போயிருக்கும் இந்த சராசரி என்பது கூடுதலாக இருக்கும் அப்படி தான் ஆக மயிலாடுதுறைக்கு அறுபத்தோரு மில்லி மீட்டருக்கு நூற்றி ஏழு பெய்திருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் நாகப்பட்டினம் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது எண்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் இதை பார்த்திங்கன்னா தெரியும் தலைஞாயிரில் மீண்டும் மீண்டும் மழை செம்போடையில் மீண்டும் மீண்டும் மழை திருத்துறை பூண்டி வாய்மேடு கிடையே மீண்டும் மீண்டும் மழை அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு அந்த அந்த பகுதி தெற்கு பகுதி ஆனால் வேதாரண்யத்தில் குறைவு சில நாட்கள் பெய்தது சில தென்னடார் போன்ற ஊர்களில் பெய்யலை அப்போது இப்படி தான் இருக்கும் கூடுதல் குறைவாக இருக்கும் ஆனால் சராசரி மழை பெய்தது தான் பார்க்குறோம் நாமக்கல் மாவட்டம் அறுபத்தெட்டு சதவீதம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்யனும் நூற்றி அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் அடுத்தது நீலகிரி மாவட்டம் முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் பெய்யினும் நானூற்றி முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இருபத்தி நாலு சதவீதம் கூடுதல் சார் என்ன சார் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலை ஆனால் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் சராசரி என்பது சில ஆண்டுகள் மழை பொய்த்து இருக்கிறது சில ஆண்டுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ சராசரி பார்க்கும்பொழுது முந்நூற்றம்பது மில்லி மீட்டர் தான் ஆனால் நானூற்றி முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் அவளாஞ்சிலே நிறைய பெஞ்சிருக்கு சில முறை அதுதான் இருபத்தி நாலு சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எழுபது சதவீதம் இதான் நம்பர் ஒன் அதிகமான சராசரிக்கு அதிகமான மழை பெய்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் நானூற்றி எழுபது சதவீதம் கூடுதல் அதாவது பெய்ய வேண்டிய மழையை காட்டிலும் நாலு மடங்கு கூட இன்னொரு எழுபது சதவீதம் கூட புரியுதா ஆக புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பெய்யனும் நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஐம்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எண்பது மில்லி மீட்டர் பெய்யனும் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது பதினைந்து சதவீதம் கூடுதல் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து மில்லி மீட்டர் பெய்யனும் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் கூடுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பெயனும் இரநூத்தி நாற்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது தொண்ணூற்றெட்டு சதவீதம் கூடுதல் சேலம் மாவட்டம் நூற்றி மூணு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி இருபது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி பதினாலு சதவீதம் கூடுதல் அடுத்தது சிவகங்கை மாவட்டம் எண்பத்தோரு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி பத்தொம்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் தென்காசி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்யணும் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தான் பெய்திருக்கிறது இருபத்தி மூன்று சதவீதம் பற்றாக்குறை ஆக மூன்று இடம் பற்றாக்குறை மழை பெய்திருக்கு தென்காசி காரைக்கால் அப்புறம் கன்னியாகுமரி அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்யினும் நூற்றி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அறுபத்தோரு சதவீதம் குறைவு சாரி கூடுதல் தஞ்சாவூர் அறுபத்தி நாலு அறுபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் தேனி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பெயனும் நூற்றி எழுபத்தாறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கூடுதல் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் பெயனும் ஐம்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஐம்பத்தோரு சதவீதம் கூடுதல் திருப்பத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் பெயனும் இரநூத்தி பன்னெண்டு மில்லி மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி பதினேழு சதவீதம் கூடுதல் திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெயனும் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அறுபத்தேழு சதவீதம் கூடுதல் அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் பெயனும் இரநூத்தி பதினாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அறுபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் பெயனும் இரநூத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஐந்து சதவீதம் கூடுதல் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் பெயனும் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் தூத்துக்குடி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பெய்யனும் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது இருநூத்தி தொண்ணூற்றி நாலு சதவீதம் கூடுதல் பாருங்கள் பதினோரு மில்லி மீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டத்தோட இந்த தென்மேற்கு பருவமழை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள சராசரி பதினோரு மில்லிமீட்டர்னே எவ்வளவு ஒரு சென்டிமீட்டர் தான் ஆனால் எவ்வளோ பெய்திருக்கு நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கு இதில் எத்தனை சதவீதம் கூடுதல் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெய்ய வேண்டிய மழையை காட்டிலும் ரெண்டு மூன்று மடங்கு பெய்திருக்கிறது மூன்று மடங்கு பெய்திருக்கிறது ஆகையினால் அதுக்காக போய் திசை வேலையில் இந்த திரு திருச்செந்தூர் பகுதியிலலாம் அவ்வளோ பெய்திருக்காது எங்கள் கோவிலுப்பட்டியில் பெய்திருக்கோம் அரு விளாத்தி குளத்தில் பெய்திருக்கோம் அது அந்த மழை நினைஞ்சிருக்கும் சராசரியை கூட்டிடும் இப்படி தான் திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது இரநூத்தி பதினாறு சதவீதம் கூடுதல் வேலூரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி ஐம்பத்தொம்போது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஐந்து சதவீதம் கூடுதல் விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் பெயினும் இரநூத்தி பதினாறு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் பெயினும் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி பதினைந்து சதவீதம் கூடுதல் பார்த்து புரிந்து தெளிந்து விலகுங்கள் நாளை காலை வானிலை அறிக்கையுடன் சந்திப்போம் ஒவ்வொரு அறிக்கையும் செய்து முழுமையாக கேளுங்கள் உங்களுக்காக நான் புரிந்து கொள்ளுங்கள் செயல்படுங்கள் நன்றி